ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து ட்ரூ பேலன்ஸோ இல்லை பிரான்ச்சோ இல்லை கிரெடிட் பியோ நார்மலாக எல்லா ஆப் மாதிரி கிடையாது. இது ஒரு நியூ ஆப். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஆப்பில் உங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும். ஸோ எந்த விதமான சிபில் ஸ்கோர் லோவாக இருந்தாலும் உங்களுக்கு, அப்புறம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு சேலரி ஸ்லிப் எதுவுமே கேட்காம ஈஸியாக வந்து இவங்க லோன் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 20,000 ஆஃபர் பண்ணிருக்காங்க. இப்போ நமக்கு 10,000 அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம், எத்தனை மாதம் இஎம்ஐ போகிறோம், இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம ட்ரூ பேலன்ஸோ இல்லை பிரான்ச்சோ கிரெடிட் பியோ அந்த மாதிரி ஆப் கிடையாது. இது ஒரு நியூ லோன் ஆப். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் பட்டன் கொடுத்துங்க. ஸோ நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க, எப்படி இதில் அப்ளை பண்ணுறது, என்னென்ன கேட்குறாங்கன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே நம்மகிட்ட வந்து இந்த லாங்குவேஜஸ் கேட்பாங்க. ஸோ நமக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர், நம்ம தமிழ் இருக்குது, ஸோ உங்களுக்கு தெலுங்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்திங்கன்னா உங்கள்கிட்ட பெர்மிஷனுக்குலாம் அக்சஸ் கேட்பாங்க. ஸோ அந்த பெர்மிஷனுக்குலாம் அலோவ் கொடுத்துருங்க. ஸோ அலோவ் கொடுத்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள் கூகுள் லாகின் பண்ணி நீங்கள் சைன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் பேன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணோடனும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஒன் டைப் பாஸ்வேர்டு வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுத்து கண்ணியை கொடுங்க. ஸோ கண்ணியை கொடுத்தோன்னே நமக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லோன்ஸு, பில்ஸ் பே பண்ணுறது, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது, இகோல்டு, இப்போ இகோல்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நிறைய கிரெடிட் ஸ்கோர், உங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறதுனால செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் சிபில் ஸ்கோரை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்காதிங்க. ஸோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் செக் பண்ணணும். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப செக் பண்ண என்ன ஆகும்னா உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாகிட்டே இருக்கும். அதனால் சிபில் ஸ்கோர் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணாதீங்க. அதனால் அந்த காலத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் சிபில் ஸ்கோர் எப்படின்றது செக் பண்ணுறது வந்துட்டு நம்ம ஃபுல் சிபில் ஸ்கோர் தெரியணும்னா நம்ம பேங்க்கு அப்படி தான் போய் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்பில் அப்ராக்சிமேட்டாக சொல்லுவாங்க. ஸோ அக்யூரேட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நம்ம லோன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோனுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரெண்டில் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்களோட பேன் கார்டு, ஸோ உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே டேட் ஆஃப் பர்த்து, சப்போ உங்கள் கரண்ட் அட்ரஸோட பின்கோடு. ஸோ இந்த 3 தான் கேட்பாங்க. ஸோ கேட்டதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலரிட இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோமா, ஸோ நம்ம மந்த்லி சம்பளம் எவ்வளோ, அப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு கீழே கெட் லோன் ஆஃபர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கெட் லோன் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணோன்னே நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி லோட் ஆனோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி காமிப்போம். நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த ஆப் வந்து மை ஷுப் லைஃப்னு ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்க் எதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் போய் மை ஷுப் லைஃப்னு டைப் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது நம்ம பார்ப்போம். இப்போ உள்ளே வந்தோடனே நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நமக்கு சோட்டோ லோன் குயிக் அப்ரூவல், ஸோ சீக்கிரமாக அப்ரூவல் ஆகிறதுக்கு ஒரு லோன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா 3,000-10,000 வரையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த லோன் ஆஃபர் மாறும், அவங்களோட பேன் பொறுத்து, அவங்களோட சிபில் பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட லோன் ஆஃபர் மாறும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-10,000 லோன் கிடைக்கும். அதுவும் 3-4 மாதம் இஎம்ஐ நான் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுக்கு ஓகேனா நமக்கு ப்ரொசீட் கொடுக்கலாம். இல்லை இது வேண்டாம், உங்களுக்கு கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ஆப் விட்டு வேறு ஆப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த ஆஃபர் ஓகே, அதனால் நான் வந்து இந்த ஆஃபர் வந்து நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ அதனால் இங்கே ப்ரொசீட் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அட்ரஸு, நம்ம லோன் டீட்டெயில்ஸு, அப்புறம் நம்ம கேஒய்சி டாக்குமெண்ட், இது 3 கொடுத்தாலே நமக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்ரஸ் செக்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஜெண்டர் கொடுக்கணும். ஸோ மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டரும் கொடுக்கணும். அப்புறம் நம்ம எங்கே இப்போ கரண்ட்டாக தங்கியிருக்கோம் அப்படின்றத இங்கே டைப் பண்ணணும். அப்புறம் நம்ம எத்தனை வருஷமாக இங்கே தங்கியிருக்கோம், நம்ம வீட்டு நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ கரண்ட்டாக எங்கே தங்கியிருக்கீங்க, அந்த அட்ரஸ், அதோட பின்கோடு, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு லோன் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த லோன் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,000-10,000 வரை நமக்கு லோன் அமௌண்ட் எலிஜிபிள் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எந்த அமௌண்ட் வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 மாதம் மட்டும் போதுன்னா அதுக்கு மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாறும். 3 மாதம் மட்டும் போதுன்னா இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு மாதத்துக்கு மொத்தம் அந்த மாதிரி மாறும். ஸோ உங்களுக்கு எத்தனை மாதம் கம்ஃபர்டபுளாக கட்ட முடியுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இஎம்ஐ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க, ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷனு, இல்லை உங்களுக்கு ஃபோன் வாங்கணும், இல்லை ஏதாவது இஎம்ஐ பே பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க.
ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா லோன் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிடும். அதில் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து எனக்கு கேட்குறாங்கன்னா நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ வேறு எந்த விதமான ப்ரூஃபும் கேட்கல, அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்ளை ஃபார் லோன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தாகணும். ஸோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து எது கொடுக்கணும்னா ஆதார் கார்டு தான் கொடுக்கணும். ஸோ அது ஆதார் பேஸ்டு கேஒய்சி தான் நம்ம பண்ணணும். இதை ஈஸியாக வந்து டக்குன்னு உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஸோ ஆதார் பேஸ்ட் கேஒய்சிக்கு உங்கள் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அது கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகும். ஸோ நம்ம கிரெடிட் லிமிட்டை இவங்க எலிஜிபிலிட்டி செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேஒய்சி ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லோன் அப்படின்றது கிடச்சிரும். ஸோ இப்போ நமக்கு வந்து 10,000 வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ லோன் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு நம்ம இஎம்ஐ போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.71% பெர் மந்த்து. ஸோ மற்ற கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது பெர் மந்த்துக்கு. அப்போ இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 2,771 ரூபா. ஸோ 2,771 × 4 மாதம் நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை வந்து நீங்கள் அமௌண்ட்டு கட்ட போகிறீங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் 590 ரூபா போடுறாங்க. நீங்கள் டோட்டலாக 10,000 ரூபா எடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டி முடிக்கும்போது உங்களுக்கு 11,084 ரூபா கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் இஎம்ஐ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன டேட்டுக்கு வேணும்னு. ஸோ நான் வந்து 14 தேதி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதம் உங்களுக்கு எப்படி சம்பளம் வருமோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம லோன் அப்ளை பண்ணதுக்கான ப்ராசஸ்ஸு. ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் லோன் ஆஃபர் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ நீங்கள் திருப்பி கட்ட போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு, எத்தனை மாதம் தெரிஞ்சிச்சு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ கட்ட போகிறீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இதில் வந்து எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே அக்செப்ட் லோன் ஆஃபர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போகும். இல்லை உங்களுக்கு வேண்டான்னா ஐ டோன்ட் அக்செப்ட்னு கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அக்செப்ட் லோன் ஆஃபர்னு கொடுங்க. ஸோ அக்செப்ட் லோன் ஆஃபர்னு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு வந்து லோன் அக்ரிமெண்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த லோன் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம சைன் பண்ணோம். அந்த சைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு ஒரு ஓடிபி வரும், நம்ம மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்ம என்டர் பண்ணோன்னு வெரிஃபைன்னு கொடுத்தோம்னா வெரிஃபை ஆகும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம இநேச் செட் பண்ணோம். ஸோ இநேச்ன்றது ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ நீங்கள் மாதம் மாதம் போய் கட்ட தேவையில்லை, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இநேச் செட்டப். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டெபிட் கார்டு மூலியமாகவோ இல்லை வந்து உங்களோட நெட் பேங்கிங் மூலியமாகவோ நீங்கள் லாகின் ஒன்ஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை அவங்களே எடுத்துப்பாங்க. நீங்கள் போய் போய் கட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 18ஆம் தேதி எனக்கு வந்து இஎம்ஐனா நான் 17ஆம் தேதியே வந்து அக்கௌண்ட்டை நான் பேங்க்கில் வச்சுருப்பேன், கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்தந்த மாதம் அந்தந்த இஎம்ஐ அமௌண்ட் அவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ அதை வந்து நான் வெரிஃபை பண்ணுறதுனாலே போதும். எனக்கு அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லையும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து எந்த விதமான சேலரி ஸ்லிப்போ அந்த மாதிரி எந்த ப்ரூஃபும் இல்லாமல், ஸோ உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் லோன் எடுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஆப், ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க. ஸோ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு வந்து பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை.